ஸோ கே சன் ஜார்ஜ் மப்டிக்கு ஒரு புது இந்த வந்து ஃப்ராக் ப்ரோ ஷூட்டரோட பார்ட் ஒன் கேம் பிளே பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து சத்தியமாக நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் தொடர்ந்து போட சொன்னாங்க, கிட்டத்தட்ட வந்து டெய்லியும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேமாக இருக்குது. இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம எப்படி டிடிஎம் விளாட்ற ஸோ டீம் டெத் மேட்ச் அதே மாதிரி தான். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃபிக்ஸ், பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு பயங்கர ஈஸியாகவும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கேம் தான், நான் பார்த்த வரைக்கும் நான் விளாண்டு பார்த்தேன். ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அந்த கேம்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு போஸ்ட் வந்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ ஷேர் லைக்லாம் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இப்போ என்ன கான்செப்ட்னா, ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து 900 பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அவங்க பாயிண்ட்டை வந்து நம்ம திருடணும். ஸோ அங்கே ரெட் கலரில் ஒரு மார்க்கர் காட்டுதில், அதுதான் வந்து அவங்களோட ஸோ அவங்களோட பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம அடித்து சீட்டு திருடணும். நமக்கு வந்து 5 லைஃப் கொடுப்பாங்க. ஸோ அதாவது நம்ம ஒவ்வொரு வாட்டி டெட் ஆகிட்டோன்னா ஒவ்வொரு கேரக்டரை நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த பொண்ணு கேரக்டர் வச்சுருக்கேன், சப்போஸ் இப்போ நான் செத்துட்டேன்னா இன்னொரு கேரக்டர் எனக்கு வரும். ஸோ மொத்தம் நம்ம கையில் 5 கேரக்டர் இருக்கும். ஸோ 5 கேரக்டருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான எபிலிட்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பவர் இருக்கும். ஸோ அது நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் எபிலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் சிக்னேச்சர் இருக்கும்ல, அதுதான். ஸோ இதான் அந்த டீமோட பாயிண்ட்டு, இதை வந்து அடிக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து அந்த 700 பேர் குறையுது பாருங்க. ஸோ யார் இருக்கிறதுலே கம்மியான பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த கேமில் வந்து தோற்று போயிடுவாங்க. யார் அந்த 900 பாயிண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஸோ கம்மியாக இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க தான் கேமோட வின்னர். ஸோ நல்லா இருக்குது, கிராஃபிக்ஸ் வந்து செம்மையாக இருக்குதுங்க, சத்தியமாக வந்து வேற லெவலில் இருக்குது. ஃபோர்ட் நைட்டை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குதுங்க. என்னை போட்டானுங்க, டே டே இரா குறி கொடுத்தாலே வரண்டா இரா, இப்போ வந்து இந்த ஐஸ் கோலம் வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து கோலம் மாதிரி தான் இருக்கலாம். ஸோ ஆஹா, என்ன இவ்வளோ பொறுமையாக ஓடுறான் அப்போ, எங்க செம்மா குண்டா இருக்கிறாங்க. ஸோ நான் தூக்கிட்டு ஓடுறதே பயங்கர கஷ்டமாக இருக்கு. இடையே இரா 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 இரா, ஓகே இவனுக்கு வந்து ஃப்ரீஸ் பவர் போல். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கிடையாது, அது வந்து பவரு. ஸோ ஃப்ரீஸ் பவர் எனக்கு அவனுக்கு ரைட்டுங்க. ஸோ இப்போ அப்படியே போவோம். ஓகே இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம், காயினு டைமண்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், வெரி குட். ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோமா? டேய் இருங்கடா, இன்றைக்கி உங்கள் கோட்டையை பிடிச்சி நான் வந்து உங்கள் கோட்டைக்கு ராஜாவாக மாற போகிறேன்டா. இருங்கடா டே இருங்கடா, இன்றைக்கி ஃப்ரீஸ் போகிற மொத்தமாக யூஸ் பண்ணிட வேண்டியதாங்க. ஓகே ஓகே அவ்வளோதான், கலி 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 டே 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 இரா இரா, அவ்வளோதான் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு, ஒரே அடி தான். ஓடு, டபுள் கில்லா ட்ரிபிள் கில்லான்னு தெரில, ஓடு வேறு லெவலு. ஆ என்னங்க, நமக்கு கில்லு மலையாக பொழியுது, வேறு லெவலுங்க. ஸோ வேறு லெவலில் வந்து நமக்கு கில்லாக வருது. இந்த இவனையும் போட்டுருவோம். டே எங்கடா போகிறேன், எங்கடா போகிறா, சப்வேல போயிட்டானே. அடே சப்வேல ட்ரெயின் இருக்காதரா, சரி கீழே போயிட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு மிச்சம் இருக்கிற அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒரு அடி அடிச்சு அங்கே காலியாயிடும். டே எவனும் குறுக்கு வந்துடாதீங்களா, இருங்கடா 27 போடு கொ ஐயோ ஆ உடஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த செக் போஸ்ட்டை உடச்சாச்சு. இன்னும் வந்து 2 இருக்கா 1 இருக்கான்னு தெரில. ஸோ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், ஏன்னா 300 பாயிண்ட் வந்துட்டானுங்க. ரைட்டுங்க. ஸோ இப்போ அவங்கள முடிச்சிருவோம், எங்கே இருக்கானுங்க. ஆஹா இங்கே வரான், டே டே வண்ணிடுறா ஐயா இறா, டே உன் தலையை கட்டுற தலை. ஆஹா உள்ளே விட்டான், டே வாடா 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 வாடா, ஒரு அடி வாங்கிட்டு போ, அடி வாங்கிட்டு போ, ஒன்னச்சு போய் அவன் ஒன்னச்சு போய் ஒன்னச்சு போய், அவ்வளோதான் முடிஞ்சு. டே டே இறா இறா, இந்த குறி கொடுத்தல, ஏங்க அந்த குறி கொடுத்தல எனக்கு கரெக்டாக அடிக்கிறாங்க. என்னங்க இவன், எவனா ஒருத்தர் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் இவனை வச்சுக்கலாம், இவன் தான் அந்த கேமோட ஹீரோ, இவனை வச்சுக்கலாம். இவன் வந்து ஆஹா டபுள் பிஸ்டலா, சூப்பருங்க, போட்டு வாடுற லெவலுங்க. ஸோ இவனோட கன்னு செம்மையாக இருக்குது, இவனுக்கு வந்து ஹீலிங் பவர்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம ஹெல்த்து கம்மியாச்சுன்னா அந்த ஸ்பெஷல் பட்டன் அழுத்தினா நம்ம வந்து ஹீல் ஆகிடுவோம். ஸோ இவனுக்கு வந்து இந்த இடையே இரா 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 இரா, டபுள் கட்றா, ஒரே ஸ்லாட் தான்டா. என்னடா ஷீல்டெலாம் ஷீல்டெலாம் எனக்கு வேலைக்கு ஆகுமா, இரடா செத்தடா செத்தடா, ஹீல் பண்ணட்டா ஹீல் பண்ணட்டா, வரட்டா. ஓகே ஐயோ ரெண்டு பேர் செத்தேன்னு நினைக்கிறேன், செத்தேன்னு நினைக்கிறேன். டே டே யாரோ ஒருத்தர் செத்துருங்கடா செத்துருங்கடா, ஐயோ சொல்லி முடிச்சிங்க எனக்கு, போடு. அப்போ ஒருத்தனை சாவஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஒருத்தனை செட்டு தான் வந்து முடிப்பை. இப்போ இவனை வச்சுப்போம், இந்த ஆர்மி ஆள் இப்போ பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்காங்க. கையில் ஷோல்டரில் வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கான், இதை வந்து கொளுத்திடுவான். ராக்கெட் லான்ச்சரை போட்டு இன்றைக்கி வந்து முடிச்சு விட்ருவோம். டே சாவங்கடா மொத்தமாக கூண்டோட, ஐயோ தண்ணிக்குள்ளே வந்துட்டேன். ஆஹா எங்கள் டைம் முடி போதுங்க, 3-2-1 முடிஞ்சு. ஸோ நம்ம தான் வந்து வின்னரு. ஸோ வேறு லெவல். ஸோ நல்லாயிருக்கு, ஃபஸ்ட்டு கேமும் வந்து பயங்கரமாக ஜெயித்தோம். ஸோ இந்த கேம் சூப்பராக இருக்குது. ஸோ நான் சப்போஸ் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், 200 MB தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த கேம் ப்ளே. அந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.